Hi guys, assalamu alaikum. Welcome to ladyboss kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரைஸ் கீர் ரெசிபி. அப்படி இல்லனா இது ரைஸ் புடின்னும் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 லிட்டர் fresh milk ऐड பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இது கூட ஏலக்காய் இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே கழுவி ஊற வெச்ச பச்சரிசி ऐड பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணுறது ஹாஃப் கப் பச்சரிசி, கூடவே ஒரு கப் தண்ணியையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அரிசி வேகிற வரைக்கும் குக் பண்ணணும். தீயாமைக்கிறதுக்காக வேண்டி இடைக்கிட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அரிசி வெந்து நல்லா மேஷ் பண்ணுற பதத்துக்கு வரணும். இடைக்கிட ஸ்பூனால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணின பால் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாங்கள் சீனி சேர்த்துக்கொள்ளணும். இது கூட நாங்கள் முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கொள்வோம். அண்ட் இப்போ இது கூட தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்வோம். நான் இங்கே சேர்க்குறது ஆமண்ட், ஃபைனாக சப் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லாவே வத்தி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கால் கப் பால் ஆட் பண்ணிக்கொள்ளணும். அகெயின் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறின பொருள் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நல்ல டேஸ்டான ரைஸ் கீர் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.